குவைத்தில் மிக முக்கியமான ஒரு சில செய்திகள் வந்திருக்கின்றது. இதோ உங்கள் பார்வைக்கு அந்த செய்திகள். தெற்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 136 தொழிலாளர்கள் மெகபுலா பகுதியில் உள்ள தங்கள் முகாமில் 2 மாதங்களாக தண்ணீர் மற்றும் மின்சாரம் இல்லாமல் அவதிக்குள்ளாக்கப்பட்டனர். அவர்களின் முதலாளி முற்றிலுமாக கைவிட்டதாக செய்திகள் கூறுகின்றன. அம்காரா பகுதியில் உள்ள ஸ்கிராப் கார்களில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு குழுக்கள் கட்டுப்படுத்தினர். ஆகஸ்ட் 4 பைரூட் துறைமுகம் வெடித்த பின்னர் 42 நாடுகளில் இருந்து 192 உதவி விமானங்கள் லெப்னான் வந்தடைந்தன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக அல் சையத் தன்னார்வ குழு கடற்கரையை சுத்தம் செய்தது. அனைத்து முன்பதிவுகளிலும் 40 கேஜி லக்கேஜ் உட்பட ஆகஸ்ட் 23 முதல் 25 வரை மட்டுமே 39 குவை தினாரில் இஸ்தான்புல்லுக்கு ஒரு வழி விமானங்களை இயக்கப் போவதாக அல் ஜசீரா ஏர்வேஸ் இன்று அறிவித்தது. மின் மற்றும் நீர் அமைச்சகம் பிரதான மின்மாற்று நிலையம் சேவையில் இல்லாததால் ஹவலி உட்பட 6 பகுதிகள் இருளில் சூழ்ந்தன. இன்றைக்கு வந்த மிக முக்கிய செய்திகள் இது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நிறைய க்வெஸ்சன்ஸ், குறிப்பாக விசா சம்பந்தமாக. புதிதாக விசா எதுவும் தரப்படவில்லை. விசாவுடைய புதுப்பித்தல் சார்ந்த விஷயங்கள் போய் கொண்டிருக்கின்றன. இதற்கான எண்கள் நமது வீடியோவில் கொடுத்திருக்கின்றோம். முக்கியமாக சொல்லப்போனால் துபாய்க்கு போயிட்டு குவைத்துக்குள்ளே வரலாமா, இது நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இன்னமும் இந்தியா விமானங்களை பயணிகளை நார்மல் பயணிகளை ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டிற்கு செல்கிறதா இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேருந்து துபாய் வழியாக குவைத்துக்கு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்பயே வந்துடலாமான்னு கேட்குறது அது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. குறிப்பாக இப்போ விமானங்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்கின்றது. குறிப்பாக செப்டம்பர் 1 முதல் 145 விமானங்கள் செல்லவிருக்கின்றன. எதற்காக என்றால் வெளிநாட்டிற்கு இந்தியர்களை திருப்புவதற்காக, திருப்புதல் அந்த பர்பஸ்க்காக. அதனால் முக்கியமாக இப்போ இருக்க ஸ்டேட்டஸில் விசா ஆஃபீஸ் புதிதாக விசா எதுவும் தரப்படவில்லை. தாயகத்தில் இருப்போருக்கு விசா அந்த தயாரிப்பு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா குறிப்பாக இந்த விஷயத்தை நம்ம முன்வைக்க வேண்டும். இந்தியாவிலேருந்து நார்மலான பேசஞ்சர்ஸ், அதாவது ஒரு ஹையர் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறது நான் சொல்லலை, நார்மலான பயணிகளை ஏற்றிக்கொண்டு துபாய்க்கு ஃப்ளைட்ஸ் போயிருக்கா, அப்புறம்தான் குவைத்துக்கு. அதுக்கப்புறம் இது சார்ந்த வந்து ட்ராவல்ஸ், சில ட்ராவல்ஸ் வந்து நிறையா தினார்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செப்டம்பர் 2 வாரத்தில் தான் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் வரும், அதுவரை காத்திருங்கள். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அதே சமயத்தில் தக்க செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் முன்வைங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். பொது மன்னிப்பில் இருப்பவர்கள் ஸ்ரீலங்கா மக்களாகட்டும் இந்திய மக்களாகட்டும் கண்டிப்பாக குவைத் அரசாங்கம் உங்களை அனுப்பி வைப்பார்கள். பொது மன்னிப்பு 1 கட்டம் போடப்பட்டது, அதில் வந்து ஒயிட் பாஸ்போர்ட்டை வெயிட் பண்ணுறவங்க இன்னமும் இருக்காங்க. ஸோ பொது மன்னிப்பு போடப்பட்டதில் இன்னமும் ஒயிட் பாஸ்போர்ட்டோடு இந்தியர்களும் ஸ்ரீலங்கா மக்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு பொறுப்பு இந்திய எம்பசி, ஸ்ரீலங்கா எம்பசி, குவைத் அரசாங்கம். இவர்களை கண்டிப்பாக தாயகம் அனுப்பி வைப்பார்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லை. தயவு கூர்ந்து தயவு செய்து நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான், பொறுமை காத்திருங்கள், அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்.
எந்தவித செய்தி வந்தாலும் அதை ஓரளவுக்கு நம்பலாம், ஓரளவுக்கு நம்பி குழம்பாமல் இருங்கள். சரியான செய்திகள் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக ஒயிட் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்படுவார்கள். இரண்டாம் கட்ட பொது மன்னிப்பும் கூட வரலாம் என்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது. ஓகே, பஸ் எப்போவுமே சொல்கிறதா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் எப்போவுமே இன்ஃபர்மேட்டிவ் வச்சுக்கலாம். ஹெல்த்தை டேக்கப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் ஷபா.